ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:14 ஆமோஸ் 9:14 என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, அவைகளில் குடியிருந்து, அவைகளில் குடியிருந்து, திராட்சை தோட்டங்களை நாட்டி, திராட்சை தோட்டங்களை நாட்டி, அவைகளுடைய பழரசத்தை குடித்து, அவைகளுடைய பழரசத்தை குடித்து, தோட்டங்களை உண்டாக்கி, தோட்டங்களை உண்டாக்கி, அவைகளின் கனிகளை புசிப்பார்கள், அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். என் ஜனம் பாழான நகரங்களை கட்டுவார்கள். என் ஜனம் என்கிற தலைப்பில் நாம் இந்த வாரம் தியானிக்கிறோம். ஆண்டவருடைய ஜனத்திற்கு நன்மையினாலே அவர் திருப்தி ஆக்குகிறார். கர்த்தருடைய ஜனம் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கும். கர்த்தருடைய ஜனம் சமாதான தாபரங்களிலே தங்கி இருக்கும். கர்த்தருடைய ஜனம் வெட்கப்படாதபடி இருக்கும். இவைகளை இதுவரை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை வேளையில் பாழான நகரங்களை கட்டும் கர்த்தருடைய ஜனம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் ஜனம் பாழான நகரங்களை கட்டும். இந்த காலை வேளையில் பாழாய் கிடக்கிற நகரங்களை கட்டுகிற கர்த்தருடைய ஜனம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதின் நோக்கம் பாழாய் கிடக்கிறவைகளை எடுத்து கட்டும்படியாகவே, பாழாய் கிடக்கிறவைகளை கட்டி எழுப்ப நம்மை அவருடைய ஜனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நறுமையான காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற இந்த நேரத்தில் நீங்கள் தேவனுடைய ஜனமாயிருந்தால் பாழாய் கிடக்கிறவைகளை எடுப்பித்து கட்ட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. காரணம் என்ன? பாழாய் கிடக்கிறவைகளை எடுப்பித்து கட்டும் போது கர்த்தருடைய மகிமை அதன் மேல் வந்து இறங்குகிறது. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் பலி செலுத்தி காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் பலி செலுத்தி அவர்கள் எத்தனையோ காரியங்களை செய்து கூக்குரலிட்டு பார்த்தார்கள். ஆனால் பலிபீடம் பாழாய் போயிருந்ததை தவிர வேறு ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி பாழாய் போன அந்த பலிபீடத்தை எலியா மீண்டும் செப்பனிட்டு அவைகளை சரி செய்து அந்த பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தினான். நடந்தது என்ன? பலிபீடம் செப்பனிடப்பட்ட போது அக்கினி இறங்கினது. கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் முழங்கினார்கள். பாழாய் கிடக்கிறவைகளை எடுப்பித்து கட்ட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலே பாழாய் கிடக்கிறவைகளை எல்லாம் கட்டுவோமா? அப்படி கட்டத்தான் இந்த நாள் மாலை நமக்கு ஜபம் உண்டு. 6 மணியிலிருந்து 10 மணி வரை நாம் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்க இருக்கிறோம். பாழாய் கிடக்கிறவைகளை கட்ட நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தால் இன்று மாலை இந்த பாழாய் கிடக்கிறவைகளை கட்டி எழுப்ப உங்களை அர்ப்பணித்து இந்த ஜபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது தேவ மகிமை தேசத்தில் இறங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஜனம் பாழாய் போனவைகளை எடுப்பித்து கட்டும். முடிந்து போனது என்று சொல்லாது, அவைகள் திரும்ப கட்டப்பட்டு திரும்ப நாட்டப்பட்டு கனி தரும்படியாக செய்கிறவர்கள்தான் கர்த்தருடைய ஜனங்கள். தேசம் பாழாயிருந்து தேசம் பாழாகி கொண்டிருக்கிற காலத்தில் எல்லாரும் அதை குறித்து பேசினால் பேசி போகிறவர்கள் கர்த்தருடைய ஜனம் அல்ல. பாழாக்கப்பட்ட தேசத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டுகிறவர்களே கர்த்தருடைய ஜனம். அப்படி கர்த்தருடைய ஜனமாயிருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் பாழாய் கிடக்கிறவைகளை எடுப்பித்து கட்டுகிற உம்முடைய ஜனமாயிருக்க எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. விசேஷமாய் இன்று ஆண்டவரே மாலை நடக்கிற ஜபத்தை ஆசீர்வதியும் நாங்கள் எல்லாரும் சபையில் கூடி வந்து வல்லமையாய் ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை தருவீராக. வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை பார்ப்போம். என் ஆத்மா கவி பாடு, தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து
பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 1 Samuel 1:1-8 வாசியுங்கள். Amos 9:14 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் இந்நாட்களில் பாழாய் கிடக்கும் தேசத்திற்காக அதிகம் ஜபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று மாலை சபையிலே வந்து ஜபிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.